வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா காலசர்பதோஷம். இந்த காலசர்பதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடங்கியிருப்பது காலசர்பதோஷம். உதாரணமாக மிதுன ராசியிலே ராகு பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறார், தனுசு ராசியிலே கேது பகவான் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறார். தனுசு ராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ளே எல்லா கிரகங்களும் இருக்கிறது, அதாவது சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லா கிரகமும் அதுக்குள்ளே இருக்குது, குரு எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அப்படின்னா அது வந்து காலசர்பதோஷம். சரி, இந்த காலசர்பதோஷம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்ப நல்லா கவனித்து ஆழமாக பார்த்தீங்கன்னா, கெடுதலை பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அத்தன் திசையை நடத்தும் பொழுது காலசர்பதோஷத்திற்குள்ளே இருந்தால் அது கெடுதலை நடத்தாது, நல்லது தான் செய்யும். பார்த்தீங்கன்னா கெடுதலை முதல்ல பண்ணாது, கெடுதல் பண்ணலைனாவே நல்லது தானே. அதே போல் நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகம் காலசர்பதோஷத்துக்குள்ளே இருந்து அந்த திசையை நடத்தினால் நல்லதே செய்யாது. ஆனால் டோட்டலாக பேசிக்காக பார்த்தீங்கன்னா 33 வயசு வரையிலும் அவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை வாழ்க்கையில் கொடுக்காது. 33 வயசு கணக்கு அதுக்கு காலசர்பதோஷத்துக்கு. ஸோ 33 வயசு வரலும் கொடுக்காது. நிறைய பேர் காலசர்பதோஷத்தை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. காலசர்பதோஷம் இருந்தால் கல்யாணமே ஆகாது, காலசர்பதோஷம் இருந்ததுன்னா வந்து திருமண வாழ்க்கையே நல்லா இருக்காது, அவங்க லைஃபே நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பொதுவாக அதுக்குள்ள கிரகங்கள் தன் திசையை நடத்தும் பொழுது தன்னுடைய சுப பலன்களை வந்து குறைச்சிட்டு அசுப பலன்களை அதிகரிக்கிறதுக்கும், அசுப பலன்களை தரக்கூடிய கிரகம் வந்து அதுக்குள்ளே காலசர்பதோஷத்துக்குள்ளே இருந்தால் அது வந்து உங்களுக்கு அசுப பலன்களை குறைச்சிட்டு சுப பலன்களை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இதில் வந்து உங்களுக்கு இந்த காலசர்பதோஷம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் வந்து நிறைய பேர் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு நிறைய வழிபாட்டு முறைகள், பரிகாரங்கள் இருக்குது, அதெல்லாத்தையும் செஞ்சாவே சரியாயிடும். எந்த திசை நடக்குதோ, பிறக்கும்போது கேது திசை, அதுக்கப்புறம் சுக்கர திசை நடக்குது, சுக்கர திசை காலசர்பதோஷத்துக்குள்ளே இருக்குது, ஆனால் சுக்கர திசை நன்மையை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா, அந்த சுக்கரனுடைய வழிபாடுகள், இப்போ லக்ஷ்மி நரசிம்மரை தொடர்ந்து கும்பிடுறது, யோக நரசிம்மரை தொடர்ந்து கும்பிடுறது, சுக்கரனை குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் வழிபடுறது, குறிப்பிட்ட ரத்தினங்களை அணிகிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு காலசர்பதோஷத்தை முழுமையாக குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காலசர்பதோஷத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் ஒரு தவறான கருத்து, காலசர்பதோஷம் தான் திருமண தடை ஏற்படுத்தும் அப்படின்னு. திருமணம் செய்யக்கூடிய கிரகம் அதுக்குள்ளே இருந்தால் திருமண தடை ஏற்படுத்தும். இப்போ இந்த ராகு கேதுக்குள்ளே வந்து ஒரு நாலு கிரகம் இருக்குதுன்னு வைங்க, ஏதோ ஒரு கிரகம் மட்டும் வெளியில் இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு வகையில் சொல்லப்போனால் மறைமுக காலசர்பதோஷம் அப்படின்னு அதுவும் ஒரு கணக்கு இருக்குது. அது நிறைய பேர் அது வெளியில் வந்து நிறைய பேர் தெரியாது. இந்த காலசர்பதோஷம், இது வந்து காலசர்பதோஷம், அது காலசர்பதோஷம்னு சொல்லலாம். ஸோ அந்த காலசர்பதோஷப்படி ஒரு கிரகம் வெளியில் இருக்கும் பொழுது அந்த கிரகம் தன் திசையை நடத்தும் பொழுது திருமணத்தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அது போல் இருந்ததுன்னு சொன்னால் அதற்குரிய வழிபாட்டு முறை பரிகாரங்களை கரெக்டாக சேர்ந்தனால, பரிகாரங்கள் அப்படின்னா எனக்கு ரொம்ப பெருசாக ஒன்று அப்படி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்லாம் கிடையாதுங்க. மழை பெய்யும்போது குடை எடுத்துகிட்டு போகிறது மழைக்கு குடை பரிகாரம், மழைக்கு வந்து ரெயின்கோட் பரிகாரம், வெயிலுக்கு ஏர் கண்டிஷன் பரிகாரம், வெயிலுக்கு குடை எடுத்துகிட்டு போகிறது பரிகாரம், இது போல் குளிருக்கு போத்திக்கிறது ஒரு பரிகாரம், இது போல் பரிகாரங்கள் அப்படிங்கிறது செஞ்சால் போதும். இது போல் சின்ன சின்ன பரிகாரங்களை செஞ்சாவே காலசர்பதோஷத்திற்கு முழுமையான வந்து உங்களுக்கு பலன், நல்ல பலன், சுப பலனை நாம் அடையலாம். ஸோ காலசர்பதோஷம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு விஷயத்தை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.